அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ். முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் கணேஷ், அவருக்கு வந்து இந்த படம் எடுத்தார். இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி, ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி ஆல் ஏரியா சோல்ட் அவுட் வியாபாரம் ஆயிடுச்சு. அந்த வகையில் ஒரு வெற்றி தயாரிப்பாளர் அவர். அவர்கிட்டருந்து டாக்டர் சிவபாலன் வாங்கி தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாங்கினார். அவருக்கும் ஆல் ஏரியா சோல்ட் அவுட், அவரும் லாபத்தில் இருக்கார், தயாரிப்பாளரும் லாபத்தில் இருக்கிறான்றத ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள படம்னா இப்படி தான் இருக்கணும். அந்த வகையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கு படம். பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணால் விறு விறுன்னு வித்துருச்சு. அந்த வகையில் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இயக்குனர் ரத்ன சிவா, ஆல்ரெடி வாடியல்னு ஒரு படம் எப்போ வந்தாலும் ஜெயிச்சிருவேன் ரெடியாக நின்றுட்டுருக்கு. அடுத்தது நிறைய இடத்துல அடுத்து ரத்ன சிவா நான் தான் பண்ணுறேன் நாலஞ்சு பேர் பேர் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு பரபரப்பான டைரக்டராக, மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இப்போ இருக்கார். அவருக்கு ஒர்க் பண்ணும்போது இவர் வந்து ரவிக்குமார் சார் மாதிரி, ஹரி சார் மாதிரி வருவார்னு எல்லோரும் இண்டஸ்ட்ரி அந்த யூனிட்ல எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியில் ஒரு டைரக்டர் இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு ப்ரொடக்ஷனில் இவ்வளோ நல்ல ஒரு பேர் எடுத்திருக்கிறாரு ரெண்டாவது படத்துலேயே அப்படின்றது அவருக்கு நிச்சயமாக ஒரு தயாரிப்பாளராக எனக்கு மிக்க சந்தோஷம். இந்த படத்துடைய முக்கியமான விஷயம் இசை. இன்றைக்கி இவ்வளவு கம்ஃபர்டபுளாக, இவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாருன்னா அது டெஃபினட்டாக வந்து அது நம்பர் ஒன் இமான் சார் தான். இன்றைக்கி இந்த படத்தினுடைய அந்த விறு விறுன்னு ஆரம்பித்தோடனே அந்த வியாபாரத்துக்கு அது எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுன்றது மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா புரியுது. தேங்க்யூ மான் சார், இப்படி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்து எல்லா படங்களோட வெற்றிக்கு நீங்கள் ரொம்ப துணையாக இருக்கீங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள். உங்களோடவே ஒரு பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார் யுகபாரதி, ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தர்மதுரை ஆடியோ ரிலீஸில் சொன்னேன், விஜய் சேதுபதி ஜெயிச்சா அது நல்லவங்க ஜெயித்த மாதிரி நல்லவங்களுக்கான வெற்றின்னு சொன்னேன். இந்த படம் கூட ஒரு நட்புக்கும் நன்றிக்கும் செஞ்சு கொடுத்த படம் தான். ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் பண்ணார் ப்ரொடியூசர், அவருக்கு லாஸு. லாஸ்ன்னு சொன்னால் முதல்ல ஓடி போகிறது தான் நமக்கு சினிமாவில் முதல்ல வழக்கம். ஆனால் இல்லை, அவரை கூப்பிட்டு அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணி கூடவே இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு வெற்றியிலும் லாபத்திலும் இருக்கிறது வந்து எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த புண்ணியம் அவருக்கு நிச்சயம் உண்டு. அப்படி ஒரு நடிகரை நான் இங்கே பார்க்கறதுல ரொம்ப பெருமை மகிழ்ச்சி. விஜய் சேதுபதி வந்து இன்றைக்கி வந்து ஒரு மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர் அந்த மொத்த டீமுக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அப்பப்போ சினிமாவில் வந்து வருவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கிடச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் விஜய் சேதுபதி. அவருடைய நல்ல மனசுக்கு அவர் இன்னும் நிறைய பெரிய வெற்றிகளை தரணும். அவர் வந்து எல்லா படங்கள்லையுமே அவ்வளோ கோஆப்ரேட்டிவ், அவ்வளோ அவர் மாதிரி யார் இன்னைக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா அப்படி விரல் விட்டு என்னன்ற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாரு. நான் சமயத்தில் அதர்வாட்டை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஈட்டி படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சார் ஈட்டி படமே எனக்கு விஜய் சேதுபதி தான் அமைச்சார். கதை கேட்டு நண்பா அந்த கதையெல்லாம் வந்து நான் பண்ண முடியாது, நீ பண்ணுறா, நீ உழைப்ப, நீ அப்படின்னு சொல்லி எனக்கு அமைச்சார். அதனால தான் அந்த படம் வந்து எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னார். இப்படி ஒருவருக்கும், ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை கோ ஆர்டிஸ்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஜய் சேதுபதி. ஜெயிக்கிறது சினிமாவுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லது. இந்த மாதிரி ஹீரோக்கள் நிறையா வரணும். இவரை பார்த்து நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.